எசேக்கியேல் 46 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், வேலை செய்கிற 6 நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்து ஓய்வு நாளிலும் மாதப்பிறப்பிலும் திறக்கப்பட கடவது. அப்பொழுது அதிபதி வெளிவாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து வாசல் நிலையண்டையிலே நிற்க கடவன். ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலியையும் அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள். அவன் வாசல் படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக. அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாதிருப்பதாக. தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாதப்பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவர்கள். அதிபதி ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு பலியிடும் தகன பலி பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டிகளும் பழுதற்ற 1 ஆட்டுக்கடாவுமே. ஆட்டுக்கடாவோட போஜன பலியாக 1 மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோட போஜன பலியாக தன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஈவையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோட ஒருபடி எண்ணெயையும் படைக்க கடவன். மாதப்பிறப்பான நாளிலோ அவன் பழுதற்ற 1 இளங்காளையையும் பழுதற்ற 6 ஆட்டுக்குட்டிகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் பலியிட்டு போஜன பலியாக இளங்காளையோட 1 மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோட 1 மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோட தன் திராணிக்கு தக்கதாய் ஒவ்வொரு மரக்கால் மாவோட ஒருபடி எண்ணெயையும் படைக்க கடவன். அதிபதி வருகிற போது வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து அது வழியாய் திரும்ப புறப்பட கடவன். தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது ஆராதனை செய்கிறதற்காக வடக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாய் புறப்படவும், தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்படவும் கடவன். தான் பிரவேசித்த வாசல் வழியாய் திரும்பி போகாமல் தனக்கு எதிரான வழியாய் புறப்பட்டு போவானாக. அவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி அவர்கள் நடுவிலே அவர்களோட கூட உட்பிரவேசித்து அவர்கள் புறப்படும் போது அவனும் கூட புறப்படுவானாக. பண்டிகைகளிலும் குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்கும் போஜன பலியாவது காளையோட 1 மரக்கால் மாவும் ஆட்டுக்கடாவோட 1 மரக்கால் மாவும் ஆட்டுக்குட்டிகளோட அவன் திராணிக்கு தக்கதாய் தருகிற 1 ஈவும் ஒவ்வொரு மரக்கால் மாவோட ஒருபடி எண்ணெயும் கொடுக்க வேண்டும். அதிபதி உற்சாகமான தகன பலியாகிலும் சமாதான பலிகளையாகிலும் கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக. அப்பொழுது அவன் ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தகன பலியையும் தன் சமாதான பலியையும் செலுத்தி பின்பு புறப்பட கடவன். அவன் புறப்பட்ட பின்பு வாசல் பூட்டப்பட வேண்டும். தினந்தோறும் 1 வயதான பழுதற்ற 1 ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய். காலைதோறும் அதை படைக்க வேண்டும். அதனோட காலைதோறும் போஜன பலியாக 1 மரக்கால் மாவிலே 1/6 பங்கையும் மெல்லிய மாவை பிசையும்படிக்கு ஒருபடி எண்ணெயிலே 1/3 பங்கையும் படைக்க கடவாய். இது அன்றாடம் கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி. இப்படி காலைதோறும் அன்றாட தகன பலியாக ஆட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் எண்ணெயையும் செலுத்துவார்களாக. கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் 1 பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரருடையதாயிருக்கும். அது சுதந்திர வீதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும். அவன் தன் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் 1 பங்கை கொடுத்தானே ஆகில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதாயிருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் சேரும். அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கே உரியது. அது அவர்களுடையதாயிருக்கும். அதிபதியானவன் ஜனத்தை இடுக்கண் செய்து அவர்களின் சொந்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கி அவர்களுடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் எடுக்கலாகாது. என் ஜனத்தில் ஒருவரும் தங்கள் சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாதபடிக்கு அவன் தன் சொந்தத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன். பின்பு அவர் வாசலின் பக்கத்தில் இருந்த நடைவழியாய் என்னை வடக்குக்கு எதிரான ஆசாரியர்களுடைய பரிசுத்த அறை வீடுகளுக்கு அழைத்து கொண்டு போனார். அவ்விடத்தில் மேற்கே இருபுறத்திலும் 1 இடம் இருந்தது. அவர் என்னை நோக்கி, குற்ற நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் ஆசாரியர்கள் வெளிப்பிரகாரத்திலே கொண்டு போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணாதபடிக்கு அவர்கள் அவைகளை சமைக்கிறதற்கும் சுடுகிறதற்குமான ஸ்தலம் இதுவே என்றார். பின்பு அவர் என்னை வெளிப்பிரகாரத்தில் அழைத்து கொண்டு போய் என்னை பிரகாரத்தின் 4 மூலைகளையும் கடந்து போக பண்ணினார். பிரகாரத்து ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு முற்றம் இருந்தது.
பிரகாரத்தின் நாலு மூலைகளிலும் புகை துவாரங்கள் உள்ள இந்த முற்றங்கள் 40 முழ நீளமும் 30 முழ அகலவுமானவைகள். இந்த நாலு மூலை முற்றங்களுக்கும் ஒரே அளவு இருந்தது. இந்த நாளுக்கும் சுற்றிலும் உள்ளே ஒரு சுற்றுக்கட்டு உண்டாயிருந்தது. இந்த சுற்றுக்கட்டுகளின் சுற்றிலும் அடுப்புகள் போடப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இவைகள் ஜனங்களிடும் பலிகளை ஆலயத்தின் பணிவிடைக்காரர் சமைக்கிற வீடுகள் என்றார்.